ஹலோ குட்டீஸ், நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? கண்டிப்பா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நம்புறேன். நம்ம மட்டும் சந்தோஷமா இருந்தா பத்தாது. இன்னைக்கு உலகத்துல நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க, அவங்களுக்காகவும் நம்ம ஜபிக்கணும். நம்மளால அவங்கள போய் பிசிக்கலா அவங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாட்டியும், நம்ம இருக்கிற இடத்துல நிறைய உறுத்தல்கள் செஞ்சு நல்லா ஜபம் பண்ணோம்னா கண்டிப்பா ஆண்டவர் நம்மளோட ஜபத்தை கேட்டு அவங்களுக்கு உதவி செய்வாரு. சரி, இத்தனை நாள் எங்கேயோ வெளிநாட்டில் வாழ்ந்த புனிதர்களை பத்தி பார்த்தோம். இன்னைக்கு வெளிநாட்டில் பிறந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து, அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு வந்து வேத சாட்சியாக மறைச்ச புனித ஜான் டி பிரிட்டோவை பற்றி பார்க்க போகிறோம். ஜான் டி பிரிட்டோனா யார்? வெரி குட், புனித அருளானந்தர். அவரை பற்றி தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? போர்ச்சுகல் நாட்டில் லிஸ்பன் என்ற நகரத்தில் வளமான ஒரு பகுதியில் இறையன்பு நிறைந்த ஒரு குடும்பம் கல்வியிலையும் கலையிலையும் மட்டும் இல்லாமல் வீரத்துக்கும் விவேகத்துக்கும் பேர் போனதாக இருந்தது. அந்த குடும்பத்தோட தலைவர் பேர் சால்வதோர் டி பிரிட்டோ. அவருடைய மனைவி பேர் டோனா பிரிட்டஸ். இவங்களுக்கு 1647 மார்ச் முதல் தேதி ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. பெற்றோர் இக்குழந்தைக்கு வச்ச பேரு ஜான் டி பிரிட்டோ. பிரிட்டோ தான் குடும்பத்தில் கடைசி பிள்ளை, அதனால ரொம்ப செல்லமாக வளர்ந்தாரு. ஆனால் அவருக்கு 2 ஆகும்போது அவரோட அப்பா ஒரு போரில் நாட்டுக்காக தன்னுடைய உயிரையே இழந்துட்டாரு. அதுக்கப்புறம் அம்மாவோட அன்புலையும் அரவணைப்புலையும் குழந்தை பிரிட்டோ வளர்ந்தாரு. மற்ற குழந்தைங்கக்கிட்ட இருந்து பிரிட்டோ ரொம்ப தனித்துவம் பெற்று விளங்குறத அம்மா கண்டுபிடிச்சாங்க. அது என்னன்னா, ஏற்கனவே தெய்வ பக்தியில் சிறந்து விளங்கிய அந்த குடும்பத்தில் பிரிட்டோ அதிக இறையன்பும் தெளிந்த அறிவும் கனிவான இதயமும் கொண்டவராக இருந்தார். அதனால அவங்க அம்மா அவரை கண்ணின் மணி போல கருத்தாக வளர்த்தாங்க. சிறுவன் பிரிட்டோ எல்லார் முன்னாடியும் ரொம்ப மதிப்பு மிக்கவராகவும் தெரிஞ்சாரு, வளர்ந்தாரு. அவரோட 10 அந்த நாட்டு இளவரசரோட தோழமை அவருக்கு கிடச்சிச்சு. அரண்மனையில் பகட்டான வாழ்க்கை வாழ்ந்தாலும் சிறுவன் பிரிட்டோ அதிலேயே மூழ்கிடலை. மாறாக நேரம் தவறாமல் ஜபிக்கிறது, கோயிலுக்கு போகிறது, திவ்ய நற்கரணை வாங்கிறது, இதையெல்லாம் தன்னுடைய கடமையாக அவர் செஞ்சார். இது தன்னுடைய அருள் வழி வாழ்வாக அவர் நினச்சி கடைப்பிடிச்சார். இப்படி ஞானத்திலையும் அறிவிலையும் வளர்ந்த பிரிட்டோவுக்கு 11 நடக்கும்போது ஒரு கொடிய நோய் தாக்குச்சு. டாக்டர்ஸ் எல்லாம் அவர் பிழைக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பிரிட்டோவோட அம்மா ரொம்ப பக்தியானவங்க இல்லையா, அதனால அவங்க பக்தியோட ஜபம் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் புனித சவேரியார்கிட்ட ஜபம் பண்ணும்போது பொறுத்தனையோட ஜபம் பண்ணாங்க. பிரிட்டோ மட்டும் நல்லாயே வந்துட்டா, நீங்கள் போட்ட அதே மாதிரி நீளமான கருப்பு அங்கியையும் இடைக்கச்சையையும் போட்டு அவரை ஒரு துறவி போலையே 1 ஃபுல்லாக போட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பொறுத்தனையோட புனித சவேரியார்கிட்ட ஜபம் பண்ணாங்க. அதே மாதிரி அவங்க ஜபம் பண்ண மாதிரியே ஆண்டவர் அவங்களுடைய அந்த பக்தியான ஜபத்தை கேட்டுக்கிட்டாரு. பிரிட்டோ நல்லாயே வீட்டுக்கு வந்துட்டாரு. அரண்மனையில் அவர் வயசு பிள்ளைங்கள்லாம் பட்டாடையோட பகட்டாக ஜாலியாக இருக்கும்போது சிறுவன் பிரிட்டோ மட்டும் ஒரு துறவியை போல கருப்பங்கியோட இருக்கிறத பார்த்து மற்ற பிள்ளைங்க எல்லாம் அவரை கேலி பண்ணாங்க.
ஆனா சிறுவன் பிரிட்டோ மனசுல அழமான ஒரு சிந்தனை வந்துச்சு. ஆண்டவரோட மெல்லிய சத்தம் அவரோட இதயத்துல கேட்க ஆரம்பிச்சுச்சு. ஆண்டவருடைய இறை அழைத்துல உணர்ந்த பிரிட்டோ தன்னுடைய வாழ்க்கைய ஆண்டவர்கிட்டயே ஒப்படைச்சு புனித வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சாரு. தான் ஒரு சேசு சபை குருவாகணும் அப்படின்ற எண்ணத்தை தன்னுடைய அம்மா கிட்ட அவரு வெளிப்படுத்தினாரு. அம்மாவும் சந்தோஷமா அவங்களுக்கு அவருக்கு சம்மதம் சொன்னாங்க. அதனால 1662 டிசம்பர் மாதம் 17 நாள் தன்னுடைய 15 வயசுல சேசு சபையில் சேர்ந்து ஏழ்மை தூய்மை கீழ்ப்படிதல் அப்படின்ற உறுதிமொழியையும் எடுத்துக்கிட்டாரு. 2 கழிச்சு எடுத்துக்கிட்டாரு. அந்த காலத்தில் மதுரை மாநிலத்தின் சேசு சபை மறை போதகர்களுக்கெல்லாம் தலைவரா மறை திரு பல்தசார் டி காஸ்டா அப்படின்றவர் இருந்தார். இவர் அடிக்கடி போர்ச்சுக்கல்ல இருக்கிற லிஸ்பனுக்கு வருவார். லிஸ்பனுக்கு வந்து அங்க இருக்கிற குருமானவர்கள் கிட்டெல்லாம் தன்னுடைய அனுபவங்களை சொல்லுவாரு. அதாவது இந்தியாவுக்கும் போர்ச்சுக்கலுக்கும் அடிக்கடி போயிட்டு வருவாரு. இந்தியாவில் தான் சந்தித்த அனுபவங்களை எல்லாம் அந்த குருமானவர்கள் கிட்ட சொல்லுவாரு. இப்போ அவர் எப்படி சொல்லுவாருன்னா, இளம் குருக்களே என்னோட இந்தியாவுக்கு வாங்க, அங்க நம்ம ஆண்டவர் இயேசுவோட நற்செய்தியை நம்ம பரப்பணும். ஏன்னா அறுவடை மிகுதியா இருக்கு, அறுப்பதற்கோ ஆட்கள் இல்லை அப்படின்னு கவலையோட சொல்லுவாரு. இந்த வார்த்தைகள் பிரிட்டோவோட மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருச்சு. புனித சவேரியார போலவே தானும் இந்தியாவுக்கு போய் மறைபரப்பு பணி செய்யணும் அப்படின்ற தன்னுடைய எண்ணத்தை தன்னுடைய துறவர சபையின் தலைவருக்கு அனுமதி கேட்டு அவர் முதல்ல கடிதம் எழுதினாரு. அந்த கடிதத்தை தலைவர் அவ்வளவு பெரிய விஷயமா எடுத்துக்கவே இல்லை. திரும்ப 2 வாட்டியும் இவர் அதை வலியுறுத்தி எழுதும்போது, இது தூய ஆவியோட தூண்டுதல் அப்படின்றத தலைவர் புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு அனுமதி கொடுத்தாரு. இந்தியா போற செய்திய அவர் சந்தோஷமா தன்னோட தாய்கிட்ட சொன்னாரு. ஆனா அம்மாவுக்கு சந்தோஷமா இருக்குமா? கஷ்டப்பட்டாங்க. அவங்கள அவரை அவ்வளோ தூரம் அனுப்புறதுக்கு அவங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இருந்தாலும் தன்னுடைய மகனை தேவத்தாயோடைய அரவணைப்புலையும் பாதுகாப்புலையும் ஒப்படைச்சிட்டு அவங்க வழி அனுப்புனாங்க. 25 கிறிஸ்து பிறப்போட அறிவிப்பின் நாள் அன்னைக்கு தன்னுடைய 26 வயசுல தன்னோட சொந்த நாட்டை விட்டுட்டு கேபிட்டானா அப்படின்ற கப்பலில் இந்தியாவை நோக்கி தன்னுடைய திருப்பயணத்தை ஆரம்பித்தாரு நம்ம புனிதர். அதே வருஷம் செப்டம்பர் மாதம் 4 நாள் கோவா வந்த நம்ம புனிதருக்கு மேள தாளத்தோட சிறப்பான வரவேற்பு வழங்கப்பட்டுச்சு. குருவா ஆன உடனேயே அவர் இந்தியா வந்துட்டதுனால 2 சென்ட் பால்ஸ் செமினரியில தியாலஜி படிச்சுக்கிட்டே தன்னுடைய இறைப்பணியை அவர் செஞ்சாரு. அதுக்கப்புறம் 1675 தமிழகத்தில் தத்துவஞ்சேரி அப்படின்ற இடத்துல தான் முதலாக அவருக்கு பங்கு தந்தை அப்படின்ற போஸ்டை கொடுத்தாங்க. அங்கே தான் அவர் தமிழ் நல்லா பேச கற்றுக்கிட்டாரு. அந்த காலத்தில் முனிவர்கள் எல்லாம் காவி உடை தான் போட்டிருந்தாங்க. பிரிட்டோவும் அந்த முனிவர்கள் போலவே வாழ நினைச்சாரு. அப்போ மக்களோட இன்னும் மக்களா இருக்கலாம். இன்னொன்னு, தன்னுடைய ஏழ்மை அப்படின்ற அந்த உறுதிமொழிக்கு அது ஏற்றதாகவும் இருக்கிறதா அவரு நினைச்சாரு. அதனால காவி உடை அணிஞ்சுக்கிட்டாரு. கையில ஒரு தடி, காலில் கட்ட செருப்பு, தலையில செந்நிற தலப்பாக இதையெல்லாம் போட்டுக்கிட்டாரு. இதுதான் நம்ம புனிதருடைய அடையாளங்களா இருந்துச்சு. தன்னுடைய உணவு பழக்கத்தையும் அவரு முழுசும் மாத்திட்டாரு.
கறி சாப்பிட்றது கிடையாது, மீன் சாப்பிட்றது கிடையாது, டேபிளில் உட்காந்து ஸ்பூன் வச்சு சாப்பிட்றது இது எல்லாத்தையும் அவர் விட்டுட்டாரு. அதுக்கு பதிலாக அழகாக தரையில் உட்காந்து சம்மணம் போட்டு வெறும் தயிர் சாதமும் காய்கறிகள் மட்டும்தான் சாப்பிட ஆரம்பித்தார். அவங்க அம்மாவே பார்த்தா கூட அவங்களுக்கு அடையாளமே தெரியாத அளவுக்கு மாறிட்டார். இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், தன்னுடைய அப்பா அம்மா வச்ச பேரை கூட அவர் மாற்றிட்டு அழகான தமிழ் பேரா அருளானந்தம் அப்படின்னு தன்னுடைய பேரை மாற்றிக்கிட்டார். இது அவர் நம்ம நாட்டு மேலே எவ்வளோ அன்பு வச்சிருந்தாரு அப்படின்றத வெளிப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு. இனி நம்ம புனிதரை புனித அருளானந்தர் அப்படின்னே சொல்லலாம், சரியா? தன்னுடைய எளிய தோற்றத்தாலும் இனிமையான பேச்சாலும் இந்திய மக்களுக்கு இறைப்பணியாற்றிய புனிதர் பல நூறு மைல்கள் கால்நடையாகவே நடந்தார். ஏன்னா அந்த காலத்தில் ஜெட் ஏர்வேஸ்லாம் கிடையாது. அதனால கோவாலேருந்து பாலக்காடு வந்தார், வடக்கஞ்சேரி வந்தார், அதுக்கப்புறம் பண்டநல்லூர்னு போனார், மன்னர் கோயில்னு ஒரு இடத்துக்கு போனார், விருதாச்சலம் போனார், செஞ்சி போனார், கூத்தூர், கோயம்புத்தூர், சவேரியார் பாளையம், சத்தியமங்கலம், இப்படி பல இடங்களுக்கு கிட்டத்தட்ட எத்தனை மைலாக இருந்தாலும் காடு மேடு மலை எல்லாத்தையும் அவர் கால்நடையாகவே நடந்து போனார். பாதி நாள் அவரோட அந்த கட்டு செருப்பை போட்டு அவரால் நடக்கிறது கூட அவருக்கு சரியாக படலை. அதனால அவர் வெறும் காலோடையே கல் முள் எல்லாத்துலேயும் நடந்து போனார். அவர் போன இடங்கள் எல்லாத்துலேயும் மக்களுக்கு ஆண்டவரை பற்றி எடுத்து சொல்லி பாவ மன்னிப்பு வாங்க வச்சு அவங்களுக்கு திருமுழுக்கு கொடுத்தாரு. ஆண்டவர் அவன் எங்கே போனாலும் அவர் கூடவே ஆண்டவருடைய அருள் இருந்துச்சு. அவரை தேடி பல பதவிகள் வந்துச்சு. அதாவது அவர் நல்லா படிச்சிருந்ததுனால அவரை பேராசிரியராக ஆக்கணும்னு நினச்சாங்க. அவர் பெரிய மறை வல்லுநராக இருந்ததுனால அவரை ஆயர் ஆகணும் அப்படின்னும் நினச்சாங்க. ஆனால் அதையெல்லாம் அவர் ஏற்றுக்காம ஏழை எளிய மக்களுக்கு பணிபுரியறது தான் என்னுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் அவர் மறுத்துட்டார். எந்த அளவுக்கு மக்கள் அவரை ஏற்றுக்கிட்டாங்களோ அதே அளவுக்கு ஆட்சியாளர்கள் கிட்டேருந்து அவருக்கு எதிர்ப்பும் வந்துச்சு. அந்த காலத்தில் தமிழ்நாட்டில் ராமநாதபுரத்தில் மன்னர் சேதுபதி அப்படின்னு ஒரு மன்னர் ஆட்சி புரிந்தார். இவர் சூழ்ச்சியால் தான் அந்த பதவிக்கு வந்தார். இவர்கிட்ட குமாரப்பிள்ளை அப்படின்ற ஒரு தளபதி இருந்தான். அவனும் ஒரு சூழ்ச்சிக்காரன். அவன் வந்து புனித அருளானந்தரை பற்றி கேள்விப்பட்டான். இந்த இடத்துல தன்னோட சூழ்ச்சியால் எப்படியாவது அவரை கொன்னுறணும் அப்படின்னு நினச்சி அரசனுக்கு எதிராக ஏற்கனவே அவன் சூழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். அதுக்கு நம்மளுடைய புனிதரையும் இடையில கொல்லணும் அப்படின்னு சொல்லியும் நினச்சான். அதனால அருளானந்தரையும் அவர் கூட இருந்த வேதியர்களையும் அவன் சிறைப்பிடிச்சு அவங்கள ஆண்டவரை மறுதளிக்க சொல்லி ரொம்ப வற்புறுத்தினான். ஆனால் நம்ம புனிதரும் வேதியர்களும் ஆண்டவரை நாங்கள் மறுதளிக்கிறதுக்கு பதிலாக நாங்கள் சாகிறதுக்கும் ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொன்னதுனால அவங்கள பயங்கரமாக அடித்து உதச்சி மிதித்து பல நாட்கள் பல மாதங்கள் பட்டினியாக போட்டான். அப்பவும் அவங்க தன்னுடைய நிலையில உறுதியா இருந்தாங்க. இவன் என்ன சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னா ராஜா கிட்ட, புனிதர் வந்து ஒரு ஒற்றன், ஒரு போர்ச்சுகீஸ்ல இருந்து வந்த ஒரு ஒற்றன், நம்ம நாட்டை பிடிக்க வந்திருக்காங்க அப்படின்னு அவன் சூழ்ச்சியா புனிதர் மேல ஒரு தப்பான அபிப்பிராயத்தை ராஜா ஏத்துக்கிற மாதிரி சொல்லிட்டான். அதனாலதான் புனிதரை போட்டு அவன் அடிச்சது, அவரை மறுதளிக்க சொல்லி வற்புறுத்தினது. இதுக்கெல்லாம் நம்ம புனிதர் இடம் கொடுக்காததுனால காளையார் கோயிலில் இருக்கிற ஒரு கோட்டையில் அவரை அடித்து வச்சுட்டான். திரும்பி காலையிலையும் சாயங்காலமும் வந்து அவரை ரொம்ப துன்புறுத்திக்கிட்டே இருந்தான். அவனோட துன்புறுத்தலோட உச்சக்கட்டம் என்ன அப்படின்னா, பாறையில் பயங்கரமான வெயில் நேரத்தில் பாறையில்
அவருடைய மேலாடையை எடுத்துட்டு படுக்க வச்சிருந்தான். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் வெயில்ல. அதோட அவரோட சேர்ந்து சிலுவை நாயக்கர் அப்படின்ற ஒரு வேதியரையும் அவன் தடியால அவரை அடிச்சான். அதுல அந்த சிலுவை நாயக்கருடைய ஒரு கண் என்ன பண்ணுச்சு, வெளியில தெரிச்சு விழுந்துருச்சு. அந்த வலியோடு அவங்க ரெண்டு பேரையும் அப்படியே போட்டுட்டு அவன் போயிட்டான். மனிதர் வந்து தன்னுடைய நண்பர் இப்படி கண்ணு வெளியில தொங்குறத பார்த்து ரொம்ப பாவப்பட்டாரு. உடனே அவரு ஜெபம் பண்ணிக்கிட்டே அந்த கண்ணை எடுத்து திரும்பவும் அந்த இடத்துலயே வச்சிட்டாரு. பழையபடி அவருடைய கண்ணு நார்மலா ஆயிடுச்சு. இத கேள்விப்பட்ட உடனே குமார பிள்ளை, இதெல்லாம் அந்த ஃபாதரோட மாய வேலை அப்படின்னு சொல்லி ஏளனம் செஞ்சான். ஆனா சிலுவை நாயக்கர், இது மாய வேலையெல்லாம் இல்லை, இறைவனுடைய தெய்வீக செயல் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அடுத்த நாள் சேதுபதி மன்னர் கிட்ட இருந்து புனிதரை உடனே கூட்டிட்டு வர சொல்லி ஒரு ஓலை வந்துச்சு. அரண்மனைக்கு நம்ம புனிதர் போனாரு. அவரை கைய கால கட்டி ஒரு குதிரை லாயத்துல கட்டி போட்டு வச்சிருந்தான். புனிதரை பார்த்த உடனேயே குமார பிள்ளையோடைய அந்த கொடூரமா, எவ்வளோ கொடூரமா நடந்துகிட்டாரு, எவ்வளோ சூழ்ச்சியா அவன் நடந்துகிட்டாரு அப்படின்றது அரசனுக்கு புரிஞ்சிருச்சு. மேலும் இந்த குமார பிள்ளை தன்னுடைய எதிரிங்களோட சேர்ந்துக்கிட்டு தனக்கு எதிராக சதி செய்கிறான் அப்படின்றதும் அவருக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. எப்படின்னா, அரசன் நம்ம புனிதர்கிட்ட, நீங்கள் எங்கள் நாட்டை பிடிக்க வந்த டச்சுக்காரர் தானே, நீங்கள் ஒரு ஒற்றர் தானே அப்படின்னு சொல்லி கேட்டார். உடனே நம்ம புனிதர், இல்லை, நான் கல்வி கேள்விகளில் சிறந்த ஒரு மறை வல்லுநர், மறைஞானத்தால் ஒரு உயர்ந்த ஒரு சேசு சபை குரு, சேசுவை பற்றி போதிக்கிறதுக்காக நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொன்னாரு. உடனே அந்த ராஜா கேட்டாரு, சேசுவா அது யாரு அப்படின்னு கேட்டாரு. உடனே புனிதர் சொன்னாரு, எல்லாம் வல்ல இறைவனுடைய திருமகன், நம்ம பாவ வழியிலிருந்து நம்ம எல்லாரையும் மீட்கிறதுக்காக தன்னையே சிலுவையில் பலி கொடுத்தவர் அப்படின்னு சொன்னாரு. இப்போ இதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், எங்களை இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த குமார பிள்ளை இவ்வளோ எங்களை அடித்தாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. புனிதர் சொன்னதை கேட்ட உடனே, நானும் உங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கிறேன் குமார பிள்ளை. அரசே, குமார பிள்ளை உடனே, அரசே இவன் நம்ம தெய்வங்களெல்லாம் பழிக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே ராஜா, உன்னுடைய நாவை அடக்கு, கிறிஸ்துவ நம்புறவங்க அவரை வழிபடுறதுல எந்த தப்பும் கிடையாது, அதனால நமக்கு என்ன வந்துச்சு, உன்னை போல கூடவே இருந்து சதி பண்றதை விட தன்னோட தெய்வத்துக்காக உயிரை கொடுக்க உன்னோட எல்லா கொடுமையையும் பொறுமையா ஏத்துக்கிட்டாருல, இவர் ரொம்ப பெரியவர், அதனால இவரை நான் விடுதலை பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. அதாவது 1686 புனிதர் திரும்பவும் போர்ச்சுக்கல் வர சொல்லி மாநில தலைவர்கிட்ட இருந்து அவருக்கு லெட்டர் வந்துச்சு. புனிதருக்கு ஒரே வருத்தம், ஐயோ இந்த ராஜாவை நம்ம மனமாற்றம் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி ஆதங்கத்தோடைய அவரு திரும்பவும் போர்ச்சுக்கலுக்கு போயிட்டாரு. அப்புறம் 1690 திரும்பவும் அருளானந்தர் இந்தியா வந்தாரு. 2 அவருக்கு மதுரை மாநிலத்தோட ஆய்வு பணி செய்யணும் அப்படின்ற ஒரு வேலை கொடுத்தாங்க. அதையெல்லாம் செஞ்சு முடித்த உடனே திரும்பவும் அவருக்கு எங்கே போகணும்னு தோணுச்சு, மறவ நாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. உடனே தன்னோட வேதியர்களோட அவர் போனார். போகிற வழியில் மொன்னி அப்படின்ற ஊரில் சொக்குதேவன் அப்படின்னு ஒரு நல்லவர் இருந்தார். அவரே இவருக்கு அடைக்கலம் கொடுத்தாரு. அவர் அந்த இடத்துக்கு தலைவராக இருந்ததால் புனிதர் அவரோட தங்கி இருக்கிற ரொம்ப வலியுறுத்தினார். புனிதரும் அவரோட தங்கியிருந்து ஆண்டவரை பற்றி அவருக்கு நிறைய எடுத்து சொன்னார். அதனால அவரே நம்ம புனிதருக்கு உதவி செஞ்சு குறுமண கோட்டையில் முதலாக ஒரு கோயில் கட்டினார். அதுக்கப்புறம் மறவன் நாட்டின் எல்லைக்குள்ளே இருக்கிற எல்லா இடத்துல 4 கோயில் கட்டி வேதியர்களையும் அங்கே நியமித்தார்.
அதனால கிட்டத்தட்ட 12,000 பேர் ஆண்டவரை ஏத்துக்கிட்டு திருமுழுக்க பெற்றாங்க. அந்த காலத்துல தடியத்தேவர்னு ஒரு மன்னன் இருந்தான். அவன்தான் முறப்படி ராமநாதபுரத்தோட அரசனாகணும். ஆனா சூழ்ச்சியால ரகுநாத சேதுபதி ஆட்சியை கைப்பற்றினதுனால அவன் சிறுபாளையில தன்னோட ஆட்சியை நடத்திட்டு இருந்தான். அவருக்கு 5 மனைவி இருந்தாங்க. அப்போ அவர் ரொம்ப ராஜபோகத்துல வாழ்ந்துட்டு இருந்தப்போ அவருக்கு ஒரு தீராத நோய் வந்துருச்சு. அவர் நம்மளோட புனிதர் அருளானந்தரை பத்தி கேள்விப்பட்டு அவரை தன்கிட்ட வர சொல்லி ஆள் அனுப்பிக்கிட்டே இருந்தாரு. ஆனா புனிதருக்கு அவர்கிட்ட போகக்கூடிய சூழ்நிலை வரல. அதனால தன்னுடைய வேதியர்கிட்ட ஆண்டவருடைய வார்த்தைகளை பத்தி நற்செய்தியிலிருந்து வாசகங்கள் இதெல்லாம் எழுதி அவரு கொடுத்து அனுப்பினாரு. புனிதரை பார்க்கணும் அப்படின்ற ஆவல்ல இருந்த அந்த தடியத்தேவர் வேதியர் கொண்டு வந்த அந்த கடிதத்துல இருந்த நற்செய்தி வாசகங்கள் எல்லாம் அவரு வாசிக்க ஆரம்பிச்ச உடனே தன்னுடைய உடல்ல இருக்கிற நோய்கள் எல்லாம் போகிற மாதிரி அவரு உணர்ந்தாரு. அப்போ புனிதரை பார்க்கணுன்ற ஆவல் ரொம்ப அதிகமானதுனால அவரே புனிதரை போய் பார்த்தாரு. புனிதரை பார்த்து தன்னுடைய உடல் நலம் நல்லா ஆனதுனால தானும் கிறிஸ்தவ முறைய ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஆசைப்பட்டாரு. அதனால தனக்கு திருமுழுக்கு தர சொல்லி அவரு தன்னுடைய ஆசைய அவர்கிட்ட வெளிப்படுத்தினாரு. ஆனா நம்ம புனிதர் அவர்கிட்ட என்ன சொன்னாரு அப்படின்னு சொன்னா, நீங்க திருமுழுக்கு பெறுறதுக்கு உங்ககிட்ட ஒரு பாவம் தடையா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அது என்ன? அது நான் உடனேயே சரி பண்ணிடுறேன், சொல்லுங்க அப்படின்னு தடியத்தேவர் கேட்ட உடனே, திருமறைப்படி ஒருவன் ஒரு மனைவி மட்டும்தான் வச்சிருக்கணும், உங்களுக்கு 5 மனைவி இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாரு. உடனே தடியத்தேவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, நான் என்னுடைய முதல் மனைவியை மட்டும் நான் வச்சுக்கிறேன், மற்றவங்களெல்லாம் நான் அவங்களுக்கு தேவையான உதவி செஞ்சு அவங்கள வீட்டுக்கு அனுப்பிடுறேன். எனக்கு இப்போ திருமுழுக்கு பெறதுக்கு எந்த தடையும் இல்லை, அதனால எனக்கு திருமுழுக்கு தாங்க அப்படின்ன உடனே புனிதர் அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் திருமுழுக்கு கொடுத்தாங்க. இதனால ஆத்திரம் அடைஞ்ச அவரோட 5வது மனைவி, அவங்க யாரு அப்படின்னா, சேதுபதியோடைய, அதாவது அரசன் சேதுபதியோடைய தங்கை மகள். அவ உடனே தன்னோட மாமா கிட்ட போய், அந்த கிறிஸ்துவ பாதிரியாரால தான் என்னோட வாழ்க்கையே வீணா போச்சு அப்படின்னு அழுது புலம்புனா. அதனால அரசன் ரொம்ப கோவப்பட்டு, இன்னும் அந்த சாமியார் இங்கேதான் இருக்காரா அப்படின்னு சொல்லி 1693 ஆண்டு பிப்ரவரி மாதம் 4 நாள் ஓரியூர் கோட்டையில அவரை தலை துண்டிச்சு இரத்த சாட்சியா அவரு மறைத்தாரு. அதாவது அவருடைய தலை துண்டிக்கப்பட்டதுனால அவர் இரத்த சாட்சியா மறைத்தாரு. இது அருளானந்தர் என்ற அந்த புனிதர் சிந்திய இரத்தத்தினால சிவந்த மண் இன்னும் சிவந்தே தான் இருக்குது. மக்கள் அந்த மண்ணை புனித பொருளா கருதுறாங்க. அதனால ஓரியூருக்கு திருப்பயணம் செல்றாங்க. என்ன குட்டீஸ், ஸ்டோரி நல்லா இருந்துச்சா? எவ்வளோ துன்பம் வந்தாலும் நம்ம ஆண்டவருக்கு எதிராக எந்த பாவமும் செய்யக்கூடாது, சரியா? ஓகே, இன்னைக்கு மனோலிய ஜபம் சொல்லலாமா? ஓ என் நல்ல இயேசுவே, என்னை உம்மை விட்டு பிரிய விடாதேயும். எங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஓ என் நல்ல இயேசுவே, என்னை உம்மை விட்டு பிரிய விடாதேயும். Praise the Lord. Thank you, Jesus. Bye bye. See you.